பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? வாங்கிக்கமா. சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சார். அதான் உங்க அப்பா கொடுக்கறதா நினைச்சுக்கன்னு சொன்ன, அப்புறம் என்ன தயக்கம்? மனுஷங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் பண்ணலன்னா எப்படி மாமலை? அது எல்லாத்தையும் மீறி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த பணம் உபயோகப்படுதுன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? இன்னும் என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்தா இத புடி, இத வாங்கி. சார், சார் வேண்டா சார், ப்ளீஸ் சார். இதை அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப மனப்பூர்வமா தான் இதை உனக்கு கொடுக்கறேன். என்னமா நீ இன்னும் இவ்வளவு யோசனையில இருக்க? சார், அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காருன்னு நம்பி இந்த பணத்தை நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா எப்போ என்னால திருப்பி கொடுக்க முடியும்னு தெரியல. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிச்சிடுறேன் சார். வட்டி கூட நீங்க போட்டுக்கங்க சார். மலர், எனக்கு அசலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம். முதல்ல போய் உங்க அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடி. இல்ல சார், அது தப்பு. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இதுல இருக்கிற ஒரு ஒரு ரூபாயும் நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம். அந்த உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்கறேன்னா கண்டிப்பா இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் சார். எனக்கு பணம் எல்லாம் வேண்டாமா? அதுக்கு பதிலா என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சார் சொல்றீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என் பையனுக்கு ஏத்த லைஃப் பார்ட்னர் நீதான் என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுதுமா. அதனால தான் வெளிப்படையா இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கேக்குறேன். சார், என்ன சார் திடீர்னு இப்படி? இதுல என்னமா யோசனை? திடீர்னு தான் முடிவெடுக்க முடியும். மலர், ஒன்னு சொல்றம்மா, சுயநலமா சொல்லணும்னா அவனுக்கு நீ மனைவியா வந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுதுமா? சார், நான் அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? என்னம்மா நீ? ஆனா என் பையன் யாருன்னு தெரியாதப்பவே அவனுக்காக நீ ஓ உயிரை பணைய வச்சு பரிகாரம் பண்ண, ஞாபகம் இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், என் பையன் யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் கூட இவ்வளவு நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு இப்ப இந்த வீடியோ விஷயமா சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனானே அர்ஜுன், அவன் தாமா என் பையன். அர்ஜுன் உங்க பையனா சார்? ஆமாமா, அர்ஜுன் என் பையனே தான். செண்பகவல்லி தான் என் மனைவி, துர்கா வந்து என் தம்பி மக. அர்ஜுனும் நீயும் நல்லா பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சமீபத்துல தாமா தெரிய வந்துச்சு. அவன் லேடிஸ் பாத்ரூம்குள்ள தெரியாம போனத வீடியோவா நீ எடுத்து வச்சு அவனை விளையாட்டுக்காகத்தான் மிரட்டினேன், அதுவும் எனக்கு தெரியும். அர்ஜுன் மேலையும் உனக்கு நல்ல மரியாதை இருக்குன்னு எனக்கு புரியுது மலர். ஐ நோ தட் வெரி வெல். அந்த வீடியோவை நீ சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல அப்லோட் பண்ணலங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அவன் உன்னை தப்பா நினைச்சிட்டு பிரிஞ்சிட்டானோன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்றது மலர், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு அவன் நம்பிட்டு இருக்கான்.
சரி விடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என் பையன் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? சார், என்னடா பணத்தை கையில கொடுத்துட்டு கேவலமா இவ்வளவு பெரிய டிமாண்ட வைக்கிறானேன்னு நீ நினைக்காத. இத நான் உள் மனசுல இருந்து சொல்றேன். என் பையனும் நீயும் சேர்ந்தா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா இருக்கும். சார், நீங்க இவ்ளோ ஓபனா பேசினதுனால நானும் சில விஷயங்களை ஓபனா சொல்றேன். எனக்கு அர்ஜுன ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்காக என் அக்கா நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். நான் அவனை கட்டிக்க தயாரா இருந்தாலும் அர்ஜுன் தான் இப்ப என் மேல அவ்வளோ கோபமா இருக்கானே சார். அவன் எப்படி என்ன கட்டிக்க சம்மதிப்பான்? அர்ஜுன் ஒரு பக்கம்னா செண்பகவல்லி மேடம்க்கு என்ன கண்டாலே சுத்தமா ஆகாது. துர்காக்கும் என்ன பிடிக்காது. இப்படி இருக்கிறப்போ அவங்க எல்லாரும் எப்படி அவங்க வீட்டு மருமகளா என்ன ஏத்துப்பாங்க சொல்லுங்க சார். நீ ஏமா அத பத்தி கவலைப்படுற? நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மலர். ஓ மனசுக்கு பிடிச்சவன தான் நான் உன்னை கட்டிக்க சொல்றேன். அர்ஜுனோட கோவத்தெல்லாம் விட்டு தள்ளுமா, அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சிடும். மலர், உன்னோட மௌனத்தை நான் சம்மதம்னு மனசார ஏத்துக்கிறேன். உனக்கு எது சொல்றதா இருந்தாலும் என் கார்டு உங்ககிட்ட இருக்கு, எப்ப வேணாலும் கூப்பிடலாம். பா குருமூர்த்தி, நீ உதவி செய்வேங்கிற நம்பிக்கையில தான்ப்பா உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிடாதப்பா. என் பிள்ளையோட வாழ்க்கையே இப்ப உன் கையில தான்ப்பா இருக்கு. சேதுபதி, உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீயும் குடும்பமும் இப்ப இருக்கிற நிலைமையில எதை வச்சுப்பா என்ன 50 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்ற? அது மட்டும் இல்லாம கணக்கு வழக்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பொண்டாட்டி தான் பாத்துக்கிறா. அவளை மீறி எதையும் பண்ண விட மாட்டா. நீ தப்பா எடுத்துக்காத. பண விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் நட்புக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. நீ வேற எங்கேயாவது கேட்டு பாருப்பா. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் என்னங்க சொன்னாரு? இவராவது பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இல்ல சுசிலா, இவனும் மத்தவங்க மாதிரியே கைய விரிச்சுதான்.